ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா பாசில் அகமத். இன்னைக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ டி லிரிக்ஸ் சாங் வந்திருக்கு. இது எந்த மூவிலேருந்து பார்த்தீங்கன்னா, மார்க் ஆண்டனி, விஷால் சாரோட மார்க் ஆண்டனி மூவிலேருந்து இந்த சாங்கு விட்டுருக்குறாங்க. நம்ம அதை தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. அவரோட மியூசிக் இதில் எப்படி இருக்குது, விஷாலோட டான்ஸிங்கெல்லாம் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3, 2, 1, கோ. ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிரு போடுக்கே, தலையே வெடிச்சிரு போடுக்கே. அவ தொட்டா, அவ தொட்டா நீ தொட. ஐயோ, எனக்கு தலையே. அவர் டயலாக் அவர்க்கே போட்டாங்க. காரி துப்ப போற மம்மி கிட்ட சொல்லாத, கழுவி ஊத்த போறேன் டாடி கிட்ட சொல்லாத, வறுத்து தள்ள போறேன் பிஸ்டி கிட்ட சொல்லாத, பாரி கொட்ட போறேன் கங்காருவா துள்ளாத. வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ அங்கே எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு காட்டுறாங்க. லிரிக்ஸ் சாங் மட்டும்தான் நான் நினைச்சேன். ஓகே, சும்மா மூடக்கெடுத்த முதவி உனக்கெண்டா உடறி காட்சி ஒப்பாரி இனிமே தாண்டா கச்சேரி குடிச்சு புட்ட ஒளரி புட்ட திட்டி புட்ட அழுது புட்ட பண்ணி குட்டியே. ஐ ஹேட் யூ டா, ஐ ஹேட் யூ டா. கொஞ்ச நேரத்துல நல்லா இருந்துச்சு, சாங் சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல கடைசியில ஒரு, அதாவது என்ன சொல்றது, சரி வேணா விட்டுருங்க, அது எதுக்கு நமக்கு சொன்னோம்னா ரொம்ப டீப்பா சொல்ல வேண்டியதா இருக்கும், வேண்டாம். ஓ ஓகே, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. எட்ஜே சூர்யா சாரோட டைலாக்கு அவருக்கே போட்டது தாங்க இதில் ட்விஸ்ட்டே, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. அவள் தொட்டா நீ அவளை தொட விட்ட, அவர் டைலாக்கு அவருக்கே திருப்பி விட்டாங்க கடைசியில் இந்த படத்தில். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கோவை சார்லோட அவங்களோட வாய்ஸ் கொஞ்சம் இதில் எடுத்து, என்ன என்ன இது, நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. சும்மா ஐ லவ் யூ டி சாங் செம்மையாக இருந்துச்சு. லிரிக்ஸ் சாங்கு நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு.
விஷால் சார் வந்து இதுல இருந்து நல்லா கொஞ்சம், அதாவது ஃபுல்லா காட்டல, கொஞ்சம் கொஞ்சம் இது காட்டினாங்க அவரோட டான்ஸிங்கு. அதை ஃபுல்லா பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த மாதிரி டான்ஸ் பண்ணிருக்கிறாங்க, கொரியோகிராஃபி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் அந்த சாங் கரெக்டான கொரியோகிராஃபி வர மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் ஃபுல் வீடியோ போடலையில, இது லிரிக்ஸ் சாங் தானே, அதனால நான் சொன்னேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கு சூப்பர், பேக்ரவுண்ட் மியூசிக் அது அவர் அந்த அந்த லிரிக்கோட வர்ற மியூசிக் நல்லா இருந்துச்சு. இடையில இடையில கொஞ்சம் காமெடியை உள்ள சேர்த்துருக்குறாங்க, நல்லா இருந்துச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட வாய்ஸ் லிரிக் பாடியிருக்கிறாரு, நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி ஒன்று கொடுத்துருந்தாங்க பாருங்க, ஏ லவ் யூடி அப்படின்ட்டு அவர் சொல்கிறது. அவர் மொதல் வந்து டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்லலாம் தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. மேபி இன்ஸ்டாகிராமில் தான் நான் நிறையா பார்த்துருக்கேன். இப்போ அவரை தூக்கிட்டு வந்து இந்த பாட்டிலே அந்த அந்த அவரோட அவரோட வாய்ஸை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப பெருமைக்கான விஷயந்தான், நல்ல விஷயந்தான். அவர் அவரோட உழைப்புக்கு அவர் இங்கே வந்து நின்றுருக்கிறாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கலாம், செப்டம்பர் 15 வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்கு என்னான்ட்டு. மார்க் ஆண்டனி நல்லாயிருக்கும், பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து எனக்கு வந்து எஜே சூர்யா சார் இருக்கிறாருலண்ணே, அவருக்கு அவருக்காண்டியே இந்த படத்தை நான் வந்து மெயினாக, அதாவது என்ன சொல்கிறது, அவரோட நடிப்பு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுப்பாரு, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நடிப்பை கொடுப்பாரு. ஆனால் இந்த படத்தில் அவரோட எல்லா டைலாக்கே அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்கன்றது தான் பெரிய ட்விஸ்டே. செம்ம சூப்பர், அவர் டைலாக் அவருக்கே திருப்பி விட்டது, நல்லா இருக்கு. ஒவ்வொரு புதுசான பழைய டைலாக் வந்து அவங்களுக்கே அது கொடுக்கும்போது நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு திரும்ப. சரிங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு வரும். ஓகே, டாடா பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.